படத்துக்கு வந்து ஒரு ஆடியன்ஸையும் வந்து ஒரு படத்தையும் வந்து நம்ம டைரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து மியூசிக் தான். ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு மியூசிக் அப்படின்றது ஒரு ஒரு நியூ கம்மராக வந்து போட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ராஜசேகர் வந்து டிஓபியனோட ஃப்ரெண்டு ராஜசேகர் மூலமாக வந்து தெலுங்கில் வந்து ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு, நீ வேணால் ஜஸ்ட்டு ட்ராக்ஸ் கேட்டுப்பாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். ஸோ ட்ராக்ஸ் வந்து நான் வந்து போட்டு பார்த்தேன்னா எனக்கு ஒரு பிகினர் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு பிகினர் அப்படிக்கான ஒரு ஸ்டேஜ் வந்து தெரியும், ஒரு மியூசிக்கில் வந்து இவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து ரொம்ப ஹாண்டிங்காக வந்து ஒரு மியூசிக் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கூட்டிச்சு நான் மீட் பண்ணப்போ வந்து ரொம்ப என்கேஜ். ஒரு தீம் மட்டும் கொடுத்தேன், தமிழ் ராக்கர்ஸ், அந்த ஒரே டியூன் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் டியூன்லேயே வந்து ஓகே பண்ண அந்த பிஜிஎம் தான் வந்து நீங்கள் வந்து அந்த தமிழ் ராக்கர்ஸ் வந்து கேட்குற பிஜிஎம். ஸோ ரொம்ப டஃபரெண்ட்டாக வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ விகாஷ் பாடிஷா அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் வந்து இப்போ சின்ன வந்து அப்ரோவில் இருக்கிறனால வர முடியல, பட் கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் இருக்கேன். மற்ற டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில்லா வந்து ஸ்டன் மாஸ்டர் சில்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் தேங்க்ஸ் டு டி கலரிஸ் டு ரகு சார் டோலேஜரா. ஸோ இதுமாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து காஸ்டிங் சைட்ஸில் வந்து நான் சொல்லுவோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் வாணி பூஜனாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா மேம் இருக்கட்டும், அப்புறம் சப்போர்ட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேஜர் எங்களோட அசெட் அப்படின்னு நான் ஒரு விதத்தில் சொல்ல பண்ணால் அழகு பெருமாள் சார், எம்எஸ் பாஸ்கர் அப்படின்றது நான் கண்டிப்பாக நான் டெஃபினட்டாக சொல்லணும். இப்போ வந்து அழகு பெருமாள் சார் இவங்களை பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து வினோத் சார், சரத் சார், குமார் நடராஜன் சார், டோலக்ஜா, அப்புறம் வினோதினி மேம், எல்லாருக்குமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இதுக்கு காக்கா முட்டையில் வந்து ரெண்டு பசங்க வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து 15 வயசில் வந்து பெரிய வந்து ஒரு அதிரடி ஸ்டாரோட ஃபேன்ஸ் அப்படின்னு நான் எதிர்பார்க்கும் போது யாராவது வந்து ரொம்ப ஃபேமிலியரான ரெண்டு பேரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 15 வயசில் இருக்கிற பசங்களை வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், காஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு வந்து காக்கா படம் காக்கா முட்டை வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆனது வந்து எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஸோ சேம் அதே பசங்களை வந்து காஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணப்போ தான் வந்து எனக்கு வந்து அந்த காக்கமண்டலில் படித்த ரெண்டு பேருமே வந்து இதில் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு வந்து ஒரு புல் அப்படின்றது நான் கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக சொல்லுவேன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நிறைய பேர் இருக்காங்க, தருண் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து காஸ்டிங் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த தேங்க்ஸு. ஸோ யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து இது எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு படத்தை வந்து ஒரு ஏபிஎம் அப்படின்ற இவ்வளோ பெரிய பேனர், இவ்வளோ ஒரு வெப்சீரிஸ் ஒரு 53 டேஸ் வந்து ஷூட்டிங்கை வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத அதை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜிங் டிபார்ட்மெண்ட்டு சாந்தகத்தில் சத்யமூர்த்தி சார், சத்தி சார், அப்புறம் வெங்கட், அப்புறம் சின்ன சார், அப்புறம் மனோஜ், எல்லாத்துக்குமே என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் குறிப்பாக எப்பவுமே வந்து எனக்கு தேங்க்ஸ் வந்து நான் சொல்ல மறக்காத ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஏடி டிபார்ட்மெண்ட்டு, அந்த ஏடி டிபார்ட்மெண்ட் என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறோம் அதை வந்து ஹேண்டில் பண்ணி டேரக்டரோட டேஸ்ட்டு அவரோட நாலேஜு எல்லாத்தையுமே வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் டேரக்டரோட டேஸ்ட் என்ன, இந்த மாதிரி என்ன சீக்கிரம் எப்படி கொண்டு வருது அப்படின்றது. ஸோ அந்த விதத்தில் என்னோடய கோ டைரக்டர் குமாராக இருக்கட்டும், அசோசியேட்டர் சாய், சரண், நம்ம செந்தில், அப்புறம் அசிஸ்டன்ஸ் வந்து ரவி, மெல்பின், எல்லாத்துக்குமே வந்து என்னோடய தேங்க்ஸ், விஷ்ணு, எல்லாத்துக்குமே வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலி ஒன் ஆன் ஒன் ஆல் அருண் விஜய் சார், ஸோ எங்களுக்கு ஒரு பாண்டிங் எல்லாருமே கேட்பாங்க எப்படி சார் வந்து இப்போ 3வது படம் அது வந்து இன்வைட் பண்ணுறீங்க சார் கூட நடிக்கிறீங்க எப்படி எந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன், எமோஷ்னலாக சொல்லுவேன், என்னென்னா அந்த பிலீஃப் அப்படின்ற ஒரு விஷயந்தான், அவர் என்ன நம்புறதோ நான் அவர் நம்புறதோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு லைனில் தான் வந்து ரெண்டு பேருமே வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஜென்ரலாக வந்து அவர் வந்து சோன சைட்லேயும் ஏஎம் சைட்லேருந்து தான் வந்து ரெஃபர் பண்ணாங்க, அருண் விஜய் சார் வந்து காஸ்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் வந்து ஒரு சின்ன ஒரு யதார்த்தமாக தான் நான் வந்து சேட்டை கேட்டேன், சார் வந்து வெப்சீரிஸ் அப்படின்றது ஓகே சார் அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணார். அப்போ அவர் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணார், ஒரு ஏவிஎம் வருது, சோனி வருது, ஓகே ப்ராப்பராக வந்து ஒரு என்ன மாதிரி வந்து ஒரு வெப்சீரிஸில் வந்து ஒரு லேண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது
அவர் முழுக்க முழுக்க வந்து என்னையும் வந்து ஒரு பிலீவ் பண்ணி வந்தது வந்து எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஓகே, ஒரு பெரிய வந்து ஒரு அருண்விஜய் சார் உள்ளே கொண்டு வரும்போது ஸ்கிரிப்டில் வந்து விஷயங்கள் வந்து நீ ஆன்சர்ஸ் ஆட் பண்ணலாம், கதையை மீறாமல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா அவர் மேலே வச்சுருக்க ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். டெஃபினெட்லாக இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஏன்னா நான் என்னோடய கதை அப்படின்னு பார்க்கும்போது எந்த கதை ஒரு ஸ்கிரிப்டை வந்து எடுத்து பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி ஒரு எமோஷனை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பார்ப்பேன். கதையில் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகணும், இது நம்ம படம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து மூலையிலேருந்து டச் பண்ணணும். இந்த படம் எடுத்ததுக்கான ஒரு பர்பஸ் வந்து நாம் ஏன் பண்ணோம் அப்படின்னு ஒரு பர்பஸ் வந்து நீடாகணும்னு நான் யோசிப்பேன். அப்படி தான் அந்த தமிழ் ஃபோக்கஸ் அப்படின்றத நான் வந்து எடுத்து நான் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக வந்து இந்த இது முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு பர்பஸ் உள்ளன ஒரு படம் அப்படின்றக்காக தான் வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை ஜென்ரலாகவே வந்து ஒரு எல்லாத்துக்கும் போய் வந்து ஒரு உண்மையாக சேரக்கூடிய ஒரு படம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அது சினிமா தியேட்டர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஓடிடி மட்டும் இல்லாமல் எனி திங் எனி ஃபார்ம் அதில் அந்த லீகலாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இல்லை, நேர்மையாக பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட்டு தான் வந்து இந்த படத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக அது ரீச் ஆகும்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஒருத்தருடைய பேர் கூட மறக்க